இசோமசிகாவுக்கு புகழ். எழுந்து நின்று ஒரு சிறு ஜபத்துடன் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போமா? ஆண்டவராகிய இறைவா, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய தினமும் உம்மை கூடுதலாக புரிந்து கொள்ள அன்பு செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி இறைவா. உலகம் முழுவதும் இந்த நேரத்தில் உமக்கு சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் படிக்கப் போகின்ற அனைத்து காரியங்களும் நன்றாக புரிந்து கொண்டு உமது அன்பில் வளர தேவையான அனைத்து அருள்வரங்களையும் உமது தூய ஆவியே பொழிந்து எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாராகி இறைவா என்றென்றும் ஆமேன். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள் இல்லையா? சரி, போன வகுப்பில் நான் கொடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாரும் செய்து முடிச்சாச்சா? முடிச்சிட்டீங்க. போன வாரம் எல்லாரும் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அப்படிதானே? சரி, எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதியிருப்பீங்க. மூன்று பாடங்கள் நீங்கள் நன்றாகவே படிச்சிருப்பீங்க அப்படிதானே? அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நான்காவது பாடம், அது பாவத்திற்கு பரிகாரம். அதற்கு முன்னதாக நீங்கள் படித்த இந்த மூன்று பாடத்திலிருந்து நான் இன்னைக்கு கேள்விகள் கேட்க போகிறேன். கேட்கலாமா? ரெடி தானா? சரி, ஒன்றாவது பாடத்தின் பெயர் என்னது? நான் உங்கள் இறைவன், நீங்கள் எனது மக்கள். இதில் என்னெல்லாம் படிச்சீங்க? மீட்பின் மறைப்பொருள் என்னவென்று படிச்சீங்க. அதே மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கு இறை அனுபவம் மூன்று விதத்தில் கிடைத்தது என்றும் நீங்கள் படிச்சீங்க. அது இதெல்லாம் பெசக அனுபவம், உடன்படிக்கை அனுபவம், ஒப்புரவு அனுபவம். இதில் முதல்ல இருக்கக்கூடிய பெசக அனுபவம் தான் நீங்கள் இரண்டாவது பாடத்தில் படித்தீங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து எப்படி அதன் அடிமைத்தனத்திலிருந்து கானான் நாட்டிற்கு போனார்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்க. அதே மாதிரி இரண்டாவது இருக்கக்கூடிய உடன்படிக்கை அனுபவம் தான் நீங்கள் எங்கே படித்தீங்க? மூன்றாவது பாடத்தில் படித்தீங்க. இப்போ இறைவன் இஸ்ரேல் மக்களுமாக செஞ்ச உடன்படிக்கை, அதே மாதிரி பழைய காலத்தில் அரசர்கள் செய்த உடன்படிக்கை மாதிரி தான் இறைவனும் செய்தார். அது எப்படியெல்லாம் விளக்கமாக நீங்கள் படித்தீங்க. அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடிய அனுபவம் தான் என்னது? ஒப்புரவு அனுபவம். இந்த ஒப்புரவு அனுபவம் தான் இன்னைக்கு நாம் நான்காவது பாடத்தில் படிக்க போகிறோம். ஸோ நான்காவது பாடத்தின் பெயர் நான் ஏற்கனவே சொன்னேன், பாவத்திற்கு பரிகாரம். நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது தும்பியை பிடிப்பீங்க. தும்பி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தும்பியை பிடிச்சு அதுக்கு வாலில் கல் கட்டி பறக்க வைப்பீங்க. ஆனால் பறக்க முடியுமா? அதுக்கு பறக்க முடியாது. அதே மாதிரி தான் பறவைகள், பறவைகளும் பறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வோம்? அதுக்கு காலில் கல் கட்டி தூக்கி விடுவோம். இதே மாதிரி தான் நாமும் பாவம் செய்யும் போது இறைவனிடம் பறந்து செல்ல முடியாது. ஏன்? பாவம் நம்மளை கீழே பிடிச்சு வலிச்சுட்டே இருக்கும். ஏன் நாம் பாவம் செய்கிறோம்? மனித இயல்பினால நாம் பாவம் செய்கிறோம். ஆனால் நாம் பாவம் செய்கிறதுனால இறைவனிடம் நமக்கு போக முடியாது. ஏன் இறைவனிடம் நாம் போக முடியாது? இறைவன் களங்கமற்றவரும் தூய்மை உள்ளவருமாக இருக்கிறார். பொது களங்கமற்றவரும் தூய்மை உள்ளவருமாக இருக்கக்கூடிய இந்த இறைவனிடம் நாம் அணுகணும் என்றால் நாமும் களங்கமற்றவரும் தூய்மை உள்ளவருமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? பாவத்திற்கு பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். ஏன் நாம் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும்? ஏனென்று புரிந்ததா? ஏன் நாம் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும்? மனித இயல்பு பாவம் செய்யக்கூடிய இயல்பு. ஆனால் கடவுள் தூய்மை உள்ளவரும் களங்கமற்றவருமாக இருக்கிறார். அப்படி தூய்மை உள்ளவரும் களங்கமற்றவருமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளிடம் நாம் போகணும் என்றால் நமது பாவத்திற்கு பரிகாரம் செய்து நாமும் தூய்மை உள்ளவராக மாற வேண்டும். இதே போல இஸ்ரேல் மக்களும் இறை கட்டளைகளை மீறி அவர்களுக்கு மோயிசன் வழியாக கொடுத்த 10 கட்டளைகளையெல்லாம் மீறி பாவம் செய்தபோது அவர்கள் பாவ பரிகார பலி சமர்ப்பிக்க வேண்டும் என்று மோயிசன் வழி இறைவனிடம் கட்டளையிட்டிருந்தார். இறைவன் கட்டளையிட்டிருந்தார். இந்த கட்டளைகள் இவர்கள் கடைபிடித்து எப்படி இவர்கள் பாவ பரிகார பலி அர்ப்பித்தார்கள், அதுதான் இன்றைய பாடத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க போகின்றோம். பாவத்திற்கு நாம் பரிகாரம் செய்யும் போது இறைவனிடமிருந்து இரண்டு காரியங்கள் நமக்கு கிடைக்கின்றது. பாவத்திற்கு நாம் பரிகாரம் செய்யும் போது இறைவனிடமிருந்து இரண்டு காரியங்கள் நமக்கு கிடைக்கின்றது. அது எதெல்லாம் என்று தெரியுமா?
இறைவனின் பரிவும் பாவ மன்னிப்பும் எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது? இறைவனின் பரிவும் பாவ மன்னிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த இரண்டு காரியங்களும் நமக்கு கிடைக்கும் போதுதான் நாம் களங்கமற்றவரும் தூய்மையுள்ளவருமாக மாறிவிடுவோம். நாம் செய்த பாவத்திற்கு மனம் வருந்துவதற்கு நமக்கு முடியும். ஆனால் பாவத்திற்கு மன்னிப்பளிப்பவர் யாரு? இறைவன். இறைவன் தான் நம்ம பாவத்திற்கு மன்னிப்பளிக்க வேண்டும். ஆனால் நாம் மனம் வருந்தி அதற்குள்ள பாவ பரிகார பலிகளெல்லாம் சமர்ப்பிக்கலாம். இதே மாதிரி பாவம் செய்வது தனி மனிதனாகவோ சமூகமாகவோ இருந்தாலும் அந்த பாவத்திற்கு பாவ பரிகார பலி சமர்ப்பிக்க வேண்டும் என்று இறைவன் மோயிசனிடம் கட்டளையிட்டிருந்தார். இது உங்களுக்கு லேவியர் ஆகமம் 4:10 தெல்ல தெளிவாக அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த அதிகாரம் வாசித்தால் உங்களுக்கு அது தெளிவாக உங்களுக்கு அது புரியும். இப்படி ஆண்டவரின் கட்டளைகளை யாராவது மீறி பாவம் செய்தால் அதற்கு பரிகாரம் செய்வதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்றும் கடவுள் சொல்லியிருந்தார். இந்த பாவம் செய்த மனிதன் ஒரு வெள்ளாட்டு பெண்குட்டியை, அதுவும் பழுதற்ற வெள்ளாட்டு பெண்குட்டியை பலிபீடத்திற்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அந்த பலியாட்டின் தலைமேல் இந்த பாவம் செய்த மனிதன் கை வைத்து தனது பாவத்தை எல்லாம் சுமத்துவார். அப்படி சுமத்தும் பொழுது இவருடைய பாவம் எல்லாம் அந்த பலியாட்டின் மீது வந்ததாக இஸ்ரேல் மக்கள் நம்பியிருந்தனர். அதோடு அதன் பிறகு இந்த பலியாட்டு குட்டியை எரிபலி பீடத்திற்கு கொண்டு போய் பலியிடுவார். இதோடு அந்த மனிதனின் பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக இவர்கள் நம்பியிருந்தார்கள். இதுதான் இஸ்ரேல் மக்களின் பாவ பரிகார பலி என்று சொல்கிறது. இப்போது புதிய, இது பழைய ஏற்பாட்டில் உள்ள நிகழ்வு. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது நமக்காக கடவுள் இயேசு கிறிஸ்து பலியாக பாவ பரிகார ஆடாக தனது இரத்தத்தை சிந்தி நமக்கு பலி கொடுத்தார் என்பது, நமக்கு பாவ பரிகாரத்தை நேடித்தந்தார் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி திருச்சபை நமக்கு இந்த பாவ பரிகாரம் செய்வதற்காக, பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக நமக்கு ஒரு அருள் சாதனம் தந்திருக்காங்க. எதென்று தெரியுமா? ஒப்புரவு அருள் சாதனம். நீங்கள் எல்லாருமே ஒப்புரவு அருள் சாதனம் எடுத்தவங்களாக தான் இருக்கும். இப்போ ஒப்புரவு அருள் சாதனம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஜபங்களெல்லாம் படிக்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ ஒப்புரவு அருள் சாதனம் என்றால் என்ன அது சொல்லலாமா உங்களுக்கு? நீங்கள் ஏற்கனவே படித்ததான் சொல்லலாமா? ஒப்புரவு அருள் சாதனம் என்றால் என்ன? கடவுளுக்கு எதிராக நாம் செய்துள்ள பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறவும் அவற்றால் உறவு பாதிக்கப்பட்ட திருச்சபையுடனும் நமது சகோதரர்களுடனும் நம்மை ஒன்றிக்க செய்யும் அருள் அடையாளம்தான் என்னது? ஒப்புரவு. அதே மாதிரி நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்கு தேவையான 5 காரியங்களும் நீங்கள் படிச்சிருப்பீர்கள். இதெல்லாம் பாவங்களை முறையாக நினைத்து பார்ப்பது, பாவங்களுக்காக மனம் வருந்துவது, இனி ஒரு முறை கூட ஒருபோதும் இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்கிறது, பாவங்களை ஒன்றுவிடாமல் குருவானவரிடம் சொல்கிறது, குருவானவர் கட்டளையிட்ட அபராதத்தை நிறைவேற்றுவது, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறது மட்டும்தான். இந்த பாவ பரிகார பலி என்ற பாடம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி இதோடு சேர்த்து பாவம் என்றால் என்ன, பாவம் எத்தனை வகைப்படும், அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுவும் நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். சரியா? ஓகே. பாவம் என்றால் என்ன? இறைவனின் அன்பை மறுப்பது பாவம். இதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இறைவனின் அன்பை மறுப்பது பாவம். அதே மாதிரி போன வகுப்பில் நான் சொன்னேன், நமக்கு கடவுள் 10 கட்டளைகள் தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி திருச்சபையின் 5 கட்டளைகளையும் தந்திருக்கின்றார்கள். இந்த 2 கட்டளைகளையும் மீறுவதும் பாவமாகும். அடுத்து நம்ம பாவம் 2 வகைப்படும் என்று படிச்சிருப்பீங்க. ஒன்று பிறவி பாவம், இன்னொன்று கர்ம பாவம். பிறவி பாவம் என்றால் என்ன? ஆதி பெற்றோர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாவம் தான் பிறவி பாவம். ஆனால் கர்ம பாவம் நம்ம சுய அறிவுடனும் சம்மதத்துடனும் செய்யக்கூடிய பாவம் தான் கர்ம பாவம். இந்த கர்ம பாவத்திலேயே 2 வகை உண்டு. இதெல்லாம் சாவான பாவம், அற்ப பாவம். அற்ப பாவம்னு சொன்ன என்ன?
சின்ன நம்மில் இறை அருளை குறைத்து நம்மை சாவான பாவத்துக்கு வழி செலுத்துகின்ற வழி வழி வகுக்கின்ற பாவம் தான் அற்ப பாவம். ஆனால் சாவான பாவம்னு சொன்னால் என்ன, நம்ம இறை அருளை சாகடித்து நம்மை நரகத்துக்கு உள்ளாக்குகின்ற பாவம் தான் சாவான பாவம். ஆனால் அற்ப பாவம் நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருந்தோம் என்றால் அது சாவான பாவத்திற்கு நமக்கு வழிவகுக்கும். அப்போ அன்பான பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவ சூழ்நிலைகள் நமக்கு வரும். ஆனா தீய பாவ தீயது என் தீய செயல்கள் எது நல்ல செயல்கள் எது என்று நமக்கு இப்போ வகுத்து தெரிந்து கொள்ள முடியும். நம்ம என்ன செய்யணும், தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி தனது வாழ்க்கையில பாவ 12வது வயதுல நாம் பாவம் செய்வதை விட இறப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இரத்த சாட்சியாக இறந்த ஒரு புனிதையை உண்டு. உங்களுக்கு அந்த புனிதையை பற்றியெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த புனிதையை பற்றி ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு வீடியோ நம்ம இப்போ பார்ப்போம். புனித மரிய கொரட்ரி இன்றைய புனிதர் அறிவோம். இன்றும் சிறுவர் சிறுமியர் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிற போது மரிய குரட்டி அவர்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். ஒன்று, குடும்பம். இவரது தந்தை லூஜி ராணுவ வீரராக பணியாற்றியவர். இவரது தாய் அசுந்தா அருட்சகோதரர்கள் பராமரிப்பில் வளர்ந்தவர். இவர்களது குடும்பம் பக்தியும் நற்பண்பும் அன்பும் நிறைந்த புனித குடும்பமாக திகழ்ந்தது. இரண்டு, வறுமை. விவசாயம் செய்த இவர்கள் போதிய வருமானம் இல்லாமையாலும் குடும்பத்தின் வறுமை காரணமாக ரோமைக்கு சென்று தோட்ட வேலையில் ஈடுபட்டனர். இதனை கண்ட கொரட்ரி பெற்றோருக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு உதவி செய்து அங்கேயே இருந்தார். அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு பெற்றோருக்கு உதவியாக வாழ்ந்தவர் புனித மரிய குரட்சி. மூன்று, அறிவுரை. மரணப்படுக்கையில் இருந்த மரிய குரட்சியின் தந்தை தனது மகளிடம் மரியன்னை பக்தியில் நிலைத்து நிற்கும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார். அவர் இறக்கும் முன் கன்னி மரியாவின் ஊமையை கூறி அவரிடம் நன்றாக ஜபிக்குமாறு கூறினார். நான்கு, புதுவாழ்வு. அமல அன்னையை போல புனித வாழ்வு தனக்கு கிடைக்கும் வேண்டும் என தினமும் முழந்தால் பணிந்து ஜபமாலை ஜபித்தார். பங்கு தந்தை சொல்லும் ஒவ்வொரு மறை உரைகளையும் திருப்பலிக்கு செல்ல முடியாதவர்களுக்கு விலக்கி கூறினார். இவர் சிறந்த ஞாபக சக்தி கொண்டவராக இருந்தார். இயேசுவின் வல்லமையை பெற ஜபம்தான் சிறந்த சாதனம் என்பதை அறிந்திருந்தார். ஐந்து, முதல் நற்கருணை. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்பதை உணர்ந்த கொரட்ரி நற்குரணை பெற விரும்பினார். படிப்பின்மையை காரணம் காட்டி பின்வாங்கிய பங்கு தந்தை அவரின் பதிலை கண்டு உடனே சம்மதம் தெரிவித்தார். ஆறு, எச்சரிக்கை. 20 வயது அலெக்சாண்டர் என்பவன் கொரட்சியின் மீது ஆசை கொண்டான். மரிய குரட்சியை பார்க்கிற போதெல்லாம் தீய எண்ணத்தோடு அவரை நெருங்கினான். இவன் அவளை தனியாக இருக்கும் போது சீண்டினான். அவள் நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கூறினான். மீண்டும் அவன் தொந்தரவு செய்தான். அவள் கூறியது, இப்பாவ சேற்றில் விழாதே என எச்சரித்தாள். அலெக்சாண்டரின் தீய எண்ணத்தை உணர்ந்த மரிய குரட்சி பல முறை எச்சரிக்கை விடுத்தார். ஏழு, மன்னிக்கும் கடவுள். என் கடவுள் மன்னிக்கும் கடவுள், ஆனால் இந்த பாவத்தை அவர் என்றுமே மன்னிக்க மாட்டார். உனக்கு பெரும் தண்டனை மட்டுமே கிடைக்கும் என்றார். ஆனால் அவன் அவளை இச்சையான பார்வையில் மட்டுமே பார்த்தான். எட்டு, இரத்த வெள்ளத்தில். கொரட்சியின் அறிவுரையை கேட்காத அவன் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் அவளை தரத்தரவென்று மாடிக்கு அடித்து இழுத்து சென்றான். ஆசைக்கு இணங்குமாறு சொன்னான். இல்லை என்றால் கொன்று விடுவதாக கூறினான். அவள், நான் இப்பாவம் செய்வதை விட இருந்தே போவேன் என்றார். கோபமடைந்த அவன் மறைத்து வைத்த கத்தியை எடுத்து 14 முறை குத்தினான். குருதியில் பூட்ட மலர் போல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். கடைபிடிப்போம். முன்மாதிரியான குடும்பமாய் நமது இல்லங்கள் திகழ குடும்பத்தில் குடும்ப ஜெபம், விவிலிய வாசிப்பு,
ஜபமாலை ஆகியவற்றை அனுதினமும் பழக்கப்படுத்துவோம். எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? அது எந்த புனிதை? புனிதை மரிய கொரைத்தி. பார்த்தீங்களா, இந்த பாவ சந்த 12வது வயதுல கூட பாவ சந்தர்ப்பங்களை எல்லாம் வந்தபோது அதை பகுத்தறிந்து அந்த பாவ சந்தர்ப்பங்களை ஒன்றும் செய்யாமல் நல்ல செயல்கள் செய்து கடைசியில தன்னை கொன்ற அந்த மனிதரை வர மன்னித்து கொண்டவள் தான் புனித மரிய குறைத்தி. இதே மாதிரி நம்மவும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில தீய சந்தர்ப்பங்களையெல்லாம் விட்டு விலகி நன்மை செய்ய முயற்சிக்க வேண்டும். இந்த உங்களுடைய ஆக்டிவிட்டி எதெல்லாம் இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், பாவ பரிகார பலியை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய பாகம் லேவியர் ஆகமம் 4வது அதிகாரம். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கக்கூடிய பாவ பரிகார நாள் என்பதையும் சொல்லியிருக்கிறது இந்த அதிகாரத்தில் தான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, லேவியர் ஆகமம் 4வது அதிகாரம் வாசித்து அதில் புரிந்தவற்றையெல்லாம் நீங்கள் சுருக்கமாக எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். அதுதான் முதல் ஆக்டிவிட்டி. இரண்டாவது, நீங்கள் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ண வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6:13-14 நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஜெபங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அதில் இறை அழைத்தலுக்கான ஜெபம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு நீங்கள் படிக்க வேண்டியது தூய ஆவியை நோக்கி ஜெபம். தூய ஆவியை நோக்கியுள்ள ஜெபம் உங்களுடைய நீங்கள் ஜெபிக்கும்போது என்ற புக்கில் இருக்கும். அது அந்த ஜெபம் படித்து அது வீடியோ ஆடியோ மூலமாக உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். செவிங்கெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்து முடித்து கொடுத்தாதான் உங்களுக்கு வருகை பதிவு கிடைக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். சரி, எழும்பி நின்று கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவராகிய இறைவா, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இஸ்ராயேல் மக்கள் பாவம் செய்து உம்மிடமிருந்து அகன்று போன போது அவர்களை உமது அன்பில் திருப்பி கொண்டு வருவதற்காக பாவ பரிகார பலி அர்ப்பிக்க வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டிருந்தீர். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பாவ சந்தர்ப்பங்களை எல்லாம் விட்டு விலகி உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க தேவையான அருள் வரங்களை நீர் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இந்த வகுப்பின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் உமது அன்பிலிருந்து விட்டு விலகக்கூடிய ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருந்தால் அவையெல்லாம் தவிர்த்து நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருள் வரத்தை தந்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமேன். இசோமிசிகாவுக்கு புகழ்.